அக்டோபர் 27. புனித ஃப்ரூமென்சியஸ். லெபனான் நாட்டில் டயர் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 4 பிறந்தார் ஃப்ரூமென்சியஸ். சிறுவயதில் தன் சகோதரர் எடேசியஸுடனும் தன் மாமா மெரோஃபியஸுடனும் எத்தியோப்பியாவிற்கு கப்பலில் சென்றபோது ஆக்சும் பகுதி மக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அரசர் முன் நிறுத்தப்பட ஃப்ரூமென்சியஸும் எடேசியஸும் அரண்மனையில் வளர்ந்தார்கள். இறைபக்தியிலும் நுண்ணறிவிலும் சிறந்திருந்த ஃப்ரூமென்சியஸினையும் எடேசியஸினையும் அரசர் தம் அரசவையில் ஆலோசகராக நியமனம் செய்ய இவ்விருவரும் தங்களது பணிகளை பொறுப்போடு செய்தார்கள். எத்தியோப்பிய மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அம்மக்களிடம் கிறிஸ்துவ அறநெறிகளை எடுத்துரைத்த ஃப்ரூமென்சியஸ் அந்நாட்டிலிருந்த கிறிஸ்தவர்களிடம், உங்கள் வாழ்வின் முறையினால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சான்று பகருங்கள் என்று அறிவுறுத்தினார். எத்தியோப்பியாவில் கிறிஸ்தவம் வளர்ந்து இறையாட்சி மலர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட ஃப்ரூமென்சியஸ் அலெக்சாந்திரியாவிலிருந்த மறைத்தந்தை அத்தனாசியஸினை சந்தித்து 1000 குருக்களையும் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ள, அத்தனாசியஸ் ஃப்ரூமென்சியஸினை 1000 திருப்பொழிவு செய்து அவரோடு குருக்களையும் அனுப்பி வைத்தார். எத்தியோப்பியாவில் புதிய மறைமாவட்டத்தினை கட்டமைத்து எண்ணற்ற மக்களுக்கு திருமுழுக்கு அளித்த 1000 ஃப்ரூமென்சியஸ் புதிய ஏற்பாடு நூலினை எத்தியோப்பிய மொழியில் மொழிபெயர்த்தார். எத்தியோப்பிய நாட்டில் ஆலயங்களை கட்டி எழுப்பி ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த 1000 ஃப்ரூமென்சியஸ் கிபி 383 விண்ணகம் சென்றார். எத்தியோப்பிய மக்களுக்கு ஆண்டவரின் அன்பினை வழங்கி அவர்களது வாழ்வில் கிறிஸ்துவின் ஒளியினை ஏற்றி வைத்த 1000 ஃப்ரூமென்சியஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஃப்ரூமென்சியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குழந்தைகளை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தினை அருளும்படியாகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.